வணக்கம் பாரதியின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக நம்ம சேனலுக்காக என்னுடைய பேரன் சஸ்தோ வந்து ஒரு குட்டி கதை சொல்ல போகிறான். அது ஏற்கனவே அவன் வந்து விவசாயி கதை ஒன்று சொல்லியிருக்கிறான் நமக்காக. இப்போ நமக்காக கீரியும் பாம்பும் அப்படிங்கிற ஒரு கதையை அவனோட மழலை மொழியில் சொல்கிறான். கேட்டு ரசிச்சிருங்க. அப்படியே இந்த கதை எப்படி இருக்கே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் போடுங்க. அப்போ தான் இது மாதிரி குட்டீஸ் சொல்கிற எல்லா கதையும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சஸ்தாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. நான் இப்போ சொல்ல பேர் வந்து சொல்லக்கற வந்து பாம்பும் கீரிப்பிள்ளையும். கீரிப்பிள்ளை வந்து மயங்கி போய் ரோட்டில் கண்டுச்சான். அப்போ அந்த விவசாயி வந்து எடுத்து வீட்டில் கொண்டு போய் வச்சாங்களாம். அப்போ அந்த கிரீட்டில் வந்து அந்த பாப்பா கூட வந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அம்மா சொல்லுவாங்க, அம்மா அவங்க சொல்லுவாங்க, நான் போய் சமைக்க தண்ணி எடுத்துட்டு வரேன், இருந்து நல்லா வாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு வந்து தொட்டி கடையில் போ பார்த்துச்சு. இந்த கீரிப்பிள்ளை வந்து டொம்முன்னு கடிச்சு துப்பிடுச்சு. அதனால வாய் ஃபுல்லாக ரத்தம். அதுக்கப்புறம் அந்த கீரிப்பிள்ளை வந்து பாப்பா கடிக்கல, பாம்பு தானே கடிச்சது. அதனால அந்த அம்மா அம்மா வந்து இந்த கீரிப்பிள்ளையே வளர்த்துனாங்க. ஏன் வளர்த்தாங்க? பிள்ளையே கிடைச்சிருச்சு. பிள்ளையே கிடைக்கல, பாம்பு தானே கிடைச்சிச்சு. நன்றி, வணக்கம். இதனால என்ன சொல்றாங்க? பார்த்து பண்ணும், ஆராய்ந்து செய்யணும், ஆராய்ந்தாலும் செய்யணும்.